நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் ஓபியாவின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் மனித நிகழ்ச்சி மூலமா சாமானிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரப்பொறியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே இந்த காரப்பொறின்றது ரொம்பவே பிடிக்கும். எனக்குமே ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே காரப்பொறி மேலே ஒரு நிறைய ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க, வந்து எனக்கே அதில் சாப்பிடணும் போல ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டே இருக்கேன். காரப்பொறியில் பார்த்தீங்கன்னா பொடி போடுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க, அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் கேரட், அதெல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க இல்லையா. இங்கே வந்து என்ன ஒன்று வந்து கூடுதலாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தை வந்து கூடுதலாக போடுறாங்க. இது வந்து எல்லாமே ஒரு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சத்துள்ள ஒரு பொருட்கள் தான். மக்காச்சோளமாக இருக்கட்டும், இல்லை வேர்க்கடலாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த காய்கறிலாம் போடுறாங்க இல்லையா, கேரட்டு, மாங்காய், வெங்காயம், எல்லாமே வந்து ஒரு சுவை மட்டும் இல்லாமல் ஒரு சத்து உணவு சேர்ந்து தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சரி, வியாபாரம்லாம் எப்போ போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குமா? நல்லா போயிட்டுருக்கா. சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் குறைஞ்சது ஒரு 18 வருஷமாக பண்ணியிருக்கேன். 18 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்களா? சரி, உங்களோட பெயர் என்ன? என் பேர் வேணுகோபால். வேணுகோபால், 18 வருஷமாக இதே இடத்துல தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? ஓ, அப்போ வந்து நீங்கள் முதல்ல இருந்தே இதே இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி சரி, உங்களுடைய ஊர் எது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? வேந்தல் தெரியுமா? ஆ தெரியும். தெரியுமா? உங்க சொந்தக்காரலாம் இருக்காங்க வேளாந்தல் பக்கம். ஓ சரி. பே திருவண்ணாமலையில இருந்து எப்போ வந்து சென்னை வந்தீங்க? சென்னை வந்து 96. 96ல நீங்க சென்னை வந்தீங்க. அப்பல இருந்து இங்க தான் நீங்க வந்து இதுதான். சரி, இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ வந்து இங்க அரும்பாக்கம் NSK நகர். அரும்பாக்கம். சரி, காலையிலே வந்துடுவீங்களா இல்லை இப்போ தான் வரீங்களா? ஈவினிங் தான், சாயந்தரம் தான். 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு வந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? நைட்டு 9 மணி மட்டும். நைட் 9 மணி வரைக்கும் இருப்பீங்களா? 9 மணிக்கு ஃபுல்லாக எல்லாமே காலையில். ஃபுல்லாக காலையில். ஓ சரி சரி. இப்போ வந்து 4 மணிக்கு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க வீட்டில்? வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா? எங்கள் ஒய்ஃபு, 3 பசங்க, 2 பொண்ணு, 1 பையன். 2 பொண்ணு, 1 பையன். ஓ சரி. மனைவி பெயர் என்ன? பேபி சாந்தி. பேபி சாந்தி. யார் பேர் வச்சா? அவங்க அப்பா அம்மா தான். சரி, நீங்க எப்படி கூப்பிடுங்க? பேபி பேபின்னு? பேபின்னு கூப்பிடுவேன். சரி சரி. ஒரு பொண்ணு, ரெண்டு பொண்ணு, 1 பையன். 2 பொண்ணு 1 பையன். சரி, அவங்களுடைய பெயர் என்ன? சுஜிதா, அமிதா. அமிதா. அஸ்வின் கணேஷ். அஸ்வின் கணேஷ். ஓ, அது என்ன சுஜிதா அமிதா? பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்களா? அவங்க அம்மா தான் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா நீங்க வைக்கலையா? ஓ சரி சரி. அவங்க எல்லாம் எவ்வளவு படிக்கிறாங்க? ஒருத்தி 90, ஒருத்தி வந்து 7th. 7th. ஓ சரி. வந்து நீங்கள் 18 வருஷமாக நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ அரும்பாக்கத்துலேருந்து இந்த வண்டி அப்படியே மொத்தமாக தள்ளிக்கிட்டே வருவீங்க? ஆமாம், மிச்சிட்டே வருவேன். எல்லாம் இங்கே வந்து ரெடி பண்ணுவேன். இங்கே வந்து எல்லாத்தையுமே இந்த கேஸ் எல்லாம் இங்கே வந்து ரெடி பண்ணுறேன். ஆமாம். ஓ சரி சரி. இப்போ வந்து மிதி வண்டி மாதிரி இங்கேருந்து தள்ளிக்கிட்டே போயிடுவீங்க? ஆமாம். 9 மணிக்கெலாம் கிளம்ப எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம்? 10 ஆகிடும். 10 ஆகிடுமா வீட்டுக்கு போவேன். ஓ சரி சரி. இங்கே எந்த அளவுக்கு வந்து மக்கள் வாங்குறாங்க? மக்கள்னா எப்படி சொல்றதுன்னா, நான் 18 வருஷமா இருக்கேன்ல, அதெல்லாம் நல்ல ஃபேமஸ் நான். ஓ ரெகுலர் கஸ்டமர். ஆமா, எல்லாருக்கும் தெரியும், ரெகுலர் தான். எல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு தான் வந்துப்பாங்க. சரி, இப்போ வந்து வேர்க்கடல நீ எங்க இருந்து வாங்கிட்டு வர்றீங்க? கோயம்பேடு. கோயம்பேடா? மார்க்கெட். இப்போ வந்து இது எல்லாமே வேக வச்சு தானே கொடுப்பீங்க? வேக வச்சு. ஒரு நாள் இப்படி வேக வச்சா எல்லாமே காலி ஆயிடுமா? கம்பல்சரி காலி ஆயிடும். இப்போ வந்து எல்லாமே இது மாதிரி உதிரியாவும் வாங்கிட்டு வருவீங்களா? நீங்க இது மாதிரி வாங்கிட்டு வந்து? அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து உரிப்போம். ஓ, சோளமா வாங்கிட்டு வந்து நீங்க உரிப்பீங்க. அதனால தான் காலையில இருந்து கரெக்டா இருக்கும்ல உங்களுக்கு டைம்? ஆமா, கரெக்டா இருக்கும். ஓ சரி சரி. நான் வந்து காரப்பொரியில இந்த மாதிரி வேர்க்கடல எல்லாம் போட்டு தான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி சோளம் போட்டு நான் இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்குமா? எனக்கு வந்து ஒன்று போட்டு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. ஓ சரி சரி. இப்போ வந்து நானும் கேட்ட வாயை திறந்தே கேட்டுட்டேன். ஏன்னா வந்து அது மேலே இருக்க அந்த ஈர்ப்பு இன்னுமே எனக்கு வந்து போகவே இல்லை. நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அது எவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக சுவையாக தான் இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து கான் மசாலா போட்டு கேட்பாங்களா? கான் மசாலா கேட்பாங்க, இல்லை வேர்க்கடலை மசாலா கேட்பாங்க, இல்லை அது ரெண்டும் மிஸ் பண்ணி வாங்குவாங்க. அப்புறம் எல்லாம் பொரி மசாலா, பொரி மசாலாவுக்கு ரெண்டையும் போடுவோம். ஓ, இப்போ வந்து வெறும் கான் மட்டும் கேட்பாங்களா? அது சில்லி போட்டு தருவேன். குழந்தைங்களாம் பிளெயினாக சாப்பிடுவோம்.
வெறும் காரம் இல்லாம வெறும் மக்காச்சோளம் மட்டுமே கேட்பாங்களா, இல்லைன்னா வந்து வெறும் வேர்க்கடலை மட்டுமே கேட்பாங்களா, இல்ல வந்து ரெண்டுத்தையும் கலந்து போட்டும் கேட்பாங்க? அது மாதிரி மூன்று வகையா அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் காரப்பொறின்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வேர்க்கடலை எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லாம வெறும் வேர்க்கடலை நீங்க தனியா வாங்கிக்கலாம், அதுவும் இல்லாம மக்காச்சோளம் தனியா வாங்கிக்கலாம். இப்ப வந்து எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். வந்து அவங்க கிட்ட எவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு விலைனா 20 ரூபா. 20 ரூபா காரப்பொறி வந்து 20 ரூபா. காரப்பொறி 30 ரூபா. காரப்பொறி 30 ரூபா. கடலை வாங்கினா 20 ரூபா. மசாலா இது கான் வாங்கினா 20 ரூபா. 20 ரூபா. ஆமா, இது மசாலா போட்டா 30 ரூபா. மசாலா போட்டா 30 ரூபா. சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்டு ஞாபகம் இருக்கா? பொறி மசாலா கேட்டு. பொறி மசாலா கேட்டேன். போடுவா? தரீங்களா? போட்டுறேன். சரி, மாங்காய், ஆனியன், கேரட், புதினா, கொத்தமல்லி, லெமன், சில்லி, சில்லி எல்லாத்தையும் போட்டு. ஆமாம், அப்புறம் ஸ்வீட் கார்ன், வேர்க்கடலை, பொறி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது வந்து காத்து போனா நமுத்து போயிடுற மாதிரி ஆயிடாதா? அது பேக் பண்ணி வச்சிருவோம், நல்லா கயிறு போட்டு கட்டி. இல்ல, நான் சில பேர் என் வீட்டுல கூட நல்லா கட்டி வச்சிருந்தாலுமே ஒரு மாதிரி காத்து போயிடுதே. இது திக்னஸா இருக்குல்ல, காத்து அந்த அளவுக்கு சீக்கிரம் உள்ள போகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப நைஸா இருக்கும். இது திக்னஸா இருக்கு, அதல காத்து போகாது. இது அது திக்னஸா இருக்கதுல கயிறு போட்டு கட்டிட்டுமா கரெக்டா இருக்கும். ஓ, சரி சரி. இப்போ வந்து கொரோனா காலங்கள்ல என்ன பண்ணீங்க? ஏன்னா வந்து எல்லா எந்த வியாபாரமே வந்து தலை நிமிக்க முடியல, எல்லாரும் வந்து ஒரு வறுமையில தான் இருந்தாங்களையா? பேச்சே வரல, எப்படா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி பண்ணலாமா அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து கார் போறதுனால எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ஸ்பெஷலாக போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு வந்து வாடிக்கையாளர் எல்லாருமே எனக்கு வந்து ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கு. சரி, இங்கே வந்து கொரோனா காலங்களில் வேற வழியே இல்லை. என்ன என்ன தான் பண்ணீங்க? வீட்டில் தான், அந்த ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டீங்களா? எல்லாருமே மனைவி எல்லாமே ஃபேமிலியோட எல்லாமே ஊருக்கு போயிட்டேன். இப்போ வந்து குழந்தைகளெலாம் நீங்கள் போட்டு தந்துருக்கீங்களா? ஆல்ரெடி அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பாங்க, வரும்போது எடுத்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துட்டு போவீங்க? ஏன் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள்? ரெகுலராக டெய்லி சாப்பிட்டா போர் அடிச்சிருங்க. போர் அடிச்சிருமா? எனக்கு போர் அடிக்காது. நீங்கள் நாள் ஃபுல்லாக கொடுத்தா சாப்பாடு போல கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சரி, வாடிக்கையில் வராங்க நினைக்கிறேன். இது வந்து வேர்க்கடலை மசாலா, இது மட்டும் போட்டு தருவேன். இது வந்து 30 ரூபீஸ் 30 ரூபா. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை மசாலா. ஆமாம், இப்போ வந்து காரப்பொடி இல்லாமல் இது வந்து வேர்க்கடலை மசாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது கேரட்டு, ஆனியன் அதெல்லாம் போடுறாங்க. வெறும் வேர்க்கடலை மட்டும் போட்டு மசாலா போட்டு கொடுப்பாங்க. இது வந்து வேர்க்கடலை மசாலா, இது ஒரு தனி ரக டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து நிறைய இந்த உணவு மேலே இருக்க பிரியமும் ஆசையும் வந்து கண்டிப்பாக தீராது. எந்த உணவை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது நானுமே அதில் ஒருத்தி. அது மாதிரிலாம் வகை வகையாக அவங்க வந்து வாடிக்கையாளர் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அண்ணாவும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரி, நாங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும்? 700-800 சேல்ஸ் ஆகும். 700-800 சேல்ஸ் ஆகும். ஏன் வந்து நீங்கள் முதலே வந்து முன்னாடியே எல்லாமே காலி ஆகிடும்னு சொன்னீங்க இல்லையா? அளவில் அது வந்து காலியானாலும் லாபம் என்றவோ கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், 200-250 கிடைக்கும். அவ்வளோதான் லாபம். ஏன்னா வந்து இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குலாம் வச்சிருக்க முடியாது. வச்சிருக்க முடியாது. ஒரு 3-4 போல இங்கே வந்து வருவாங்க. ஒரு 9 மணிக்கு வரைக்கும் இங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நின்றபடியே அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும். அப்படி வியாபாரம் பண்ணாலும் ஒரு 500 ரூபா தான் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 500 ரூபாலேயே அவங்க வந்து 3 பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருமே இந்த கார பொரியில் இருக்க சுவை மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த கார பொரி விற்கிறவங்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. அவங்களுடைய டெய்லி
வியாபாரம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தான் அவங்க வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து காரப்பொறி பிடிக்கிறவங்களோ பிடிக்காதவங்களோ இந்த மாதிரியான ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நாமளும் கொஞ்சம் உதவியாக இருப்போம். பார்த்தீங்களா, நான் வந்து போட்டது ரெடி. வந்து யாருக்கு வாங்க போகிறேன்? வேணுமா பாப்பா? வேணாம். ஏன் பயப்படுற? ஆ, சோளம் கேட்டியா? இதில் வந்து நான் போட்டது எனக்கே, யாருக்கும் கொடுக்காம நானே சாப்பிட போகிறேன். இது வந்து அண்ணா போட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நான் போட்டது, நான் போட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி மூலமா சாமானிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, ஒரு நாளைக்கு அவங்க வந்து எவ்வளவு வியாபாரம் பண்றாங்க, கொரோனா காலகட்டங்களில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் அடுத்து நம்ம வந்து இன்னொரு மனிதரை வந்து சந்திக்க போறோம். அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேப்பா. நீங்க ஆச்சு கேட்டீங்களே, யாருமே வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதே கிடையாது. சரி சந்தோஷம், என்ன வியாபாரம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து சூப், வெஜிடபிள் சூப் அண்ட் மஷ்ரூம் சூப், ரெண்டு விதமான. இது வந்து வெஜிடபிள் சூப், இது மஷ்ரூம் சூப். மஷ்ரூம் சூப். ஓ, எவ்வளவு வருஷமா நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட சிஸ்டரோட பிசினஸ். அவங்க ஒரு 15 இயர்ஸா பண்ணிருக்காங்க இதே இடத்துலயே. ஆமா, நான் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ வந்து பண்ணிப்பீங்க. இப்போ வந்து சூப்னாவே சூடா இருக்கணும்ல? இது சூடா இருக்கா? இது ஃப்ளாஸ்க் தான், இது டீ கேன் கிடையாது. இது ஃப்ளாஸ்க், இது 8 ஹவர்ஸ் அப்படியே சூடு நிக்கும். அப்படியே இருக்கும். ஓ, சரி சரி. உங்களுடைய பெயர்? என் பேர் இபு. இபு. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நானு, அப்பா, அம்மா எல்லாரும் இருக்கீங்க. சரி, இங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்க ஒரு 5 o'clock வருவோம். 5 மணிக்கு வருவீங்க? எப்போ போவீங்க? போறதுக்கு ஒரு 8:39 அரௌண்ட். 9 மணிக்கு இருக்கும். எல்லாமே காலி ஆயிடுமா? ஆ, மோஸ்ட்லி ஆயிடும். ஏனா ரொம்ப வருஷமா இருக்கதனால we have customers. ஓ, எல்லாம் ரெகுலர் கஸ்டமரும் இருப்பாங்க. ஓ, சரி. எவ்வளவு மஷ்ரூம் சூப் எவ்வளவு? 20 ரூபீஸ் ஒரு கிளாஸ். எல்லாமே 20, சேம் ரேட். 20 ரூபா 20 ரூபா. இப்போ வந்து எந்த அளவுக்கு மக்கள் நாட்டம் காட்டி இதல வாங்குறாங்க? அவங்களுக்கு டேஸ்ட் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், பிளஸ் குவாலிட்டி இருக்கணும். அது ரெண்டு இருந்தனா கண்டிப்பா அது இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஓ, சரி. இப்போ வந்து இதுல ரெண்டு சூப்மே நீங்களே தயார் பண்ணுவீங்களா? ஹோம் மேட் தான், எல்லாமே ஹோம் மேட். சரி, எனக்கு சூப் குடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ரோடு ஓரங்களில் வந்து கடை வச்சோம்னா கண்டிப்பாக நிறைய ஒரு தொந்தரவுலாம் சந்திக்கணும் வேண்டியது. ஆமாம், இந்த மாதிரியான தொந்தரவுலாம் உங்களுக்கு இருந்திருக்கு? சில நேரத்தில் க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா போலீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எதுக்கு க்ரௌட்லாம் சேர்க்குறீங்க பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் அப்படின்னு? ஏன்னா இந்த கோவிட் டைமில் நிறைய க்ரௌட் சேர்த்துக்கூடாதுன்றது. இப்போ நாங்கள் மோஸ்ட்லி பார்சல் மோஸ்ட்லி கொடுத்துருவோம். அப்படி கம்பல் பண்ணுறவங்களுக்கு சூப் கொடுத்துட்டு உள்ளே போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். கிளாஸ் மட்டும் டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ வந்து கொரோனா காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க? கொரோனா காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இன்பிட்வீனில் எப்போல்லாம் கேப் கிடையாது அப்போல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தது, ஜுவல்ஸ்லாம் வச்சு வி கேன் மேனேஜ், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, சரி. இப்போ வந்து மழை காலங்களில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மழை காலத்தில் சூப் நல்லா போகும். பட் நாங்கள் ரொம்ப நிறைய வாடிக்கையாளர் வந்தாலும் வந்து எங்கே உட்காந்து நம்ம? ஆமாம், மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சூப்ஸ் மழை காலத்தில் நல்லா போகும். பட் ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா இட் வில் கம். ஃபஸ்ட்டு மக்கள் வரணும் வெளியில், மழையில். ரொம்ப மழை பெஞ்சால் வரமாட்டாங்க, கொஞ்சம் பெஞ்சிட்டு விட்டால் இட் வில் கோ வெல். சில நேரத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் மழை வந்துடும் பார்த்தீங்களா. நம்ம போக வரும்போது கரெக்டாக இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் மழை வந்துடும். ஸோ அப்போது மீந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண திடீர்னு மழை வரும். நம்ம எடுத்துகிட்டு வருவோம், நீங்கள் மழை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஒரு 1 hour மழை வந்துச்சுன்னா அன்றைக்கி வேஸ்ட் ஆகிடும். ஆமாம், அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி அனாத ஆசிரமம் யார் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பார்சல் கொடுத்துருவோம். மஷ்ரூம் சூப் எனக்கு வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒரு வியாபாரம் வந்து நிறைய போகணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி தரம் வந்து நல்லா இருக்கணும்ல, அப்போ தான் வந்து வாடிக்கையாளர் வந்து தேடி வருவாங்க. அதே மாதிரியே இந்த குவாலிட்டி வந்து இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக நீங்கள் பார்த்துருந்ததுனால உங்களுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியல, ஆனால் வந்து சோச்சு பார்த்தா தான் தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மஷ்ரூம் சூப்பு. இப்போ வந்து மஷ்ரூம் சூப்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க நினைக்கிறேன். இதுவே வந்து பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட இதே அளவு தான், ஆனால் வந்து 100 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த இந்த தரம் வந்து அங்கே இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டான விஷயம் தான். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த மஷ்ரூம் சூப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து வெஜிடபிள் சூப் வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அடுத்தது வந்து வெஜிடபிள். ஆமா, அத எனக்கு கொடுக்கறீங்களா? இரவுதான்
கொடுக்குறீங்களா அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ஆக்சுவலி ப்ராஃபிட் தான் சொன்னல, ரொம்ப அதிக ப்ராஃபிட் வச்சாங்கன்னா கஸ்டமர் வரமாட்டாங்க. இப்போ நான் 30 ரூபீஸ் கூட வைக்கலாம் டேஸ்ட்டுக்கு, பட் எல்லாருமே இது குடிக்கணும், வர்றவங்க எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக தான் மினிமல் ப்ரைஸ். ஸோ ஒரு 20ன்றது எல்லாருமே ஈஸியாக டேஸ்ட் பண்ணலாம், சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேவ ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ பிடிச்சிருந்தா அது லைக் சும்மா அந்த நிகழ்ச்சிக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். இந்த வெஜிடபிள் சூப்பும் சரி, இந்த மஷ்ரூம் சூப்பும் சரி, ரெண்டுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அக்கா நல்லா சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே நானும் நல்லா சமைப்பேன். என்ன மாதிரியே நல்லா சமைப்பாங்களா? உங்கள் சமையல் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க. ஆனால் வந்து அக்கா நல்லா சமைப்பாங்க தெரியுது, இந்த சூப்லே தெரியுது. இப்போ வந்து இந்த கடை பேர் என்ன? டவர் ஹெர்பல் ஜூஸ் அண்ட் சூப். ஓ சரி சரி. இப்போ வந்து எப்பவுமே நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க? ஆமாம், ஈவினிங் டைமில் இங்கே தான் இருப்போம். ஈவினிங் டைம் எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்கே 5 o'clock வரும் ஈவினிங், 5 to 8:30, 9 வரை இருக்கும். 9 மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்க? ஓ சரி. அப்போ வந்து சரோட சூப், அண்ணாவோட சூப்பை நீங்கள் சாப்பிட்ணுன்னா ஷினாய் நகர், ஷினாய் நகர் ஸ்கேட்டிங் பார்க். ஆ ஷினாய் நகர் ஸ்கேட்டிங் பார்க்கு முன்னாடி வாசல்லே வந்துருக்காங்க. இந்த ரெண்டு சூப்பையும் தவறாமல் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து சாப்பிட்டே ஆகணும். அடுத்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நாங்கள் வரப்போ பார்க்குறப்போ ஒரு பெரிய கடையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டுக்காகவே கண்டிப்பாக வருவாங்க. ஒரு 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 இடத்துல நம்ம போய் சாப்பிட்றோம், ஒரு தரம் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். தரம் இருந்தால் தாராளமாக வந்து எல்லா நேர்களும் வருவாங்க இல்லையா? நன்றி. நிறைய விஷயம் உங்களை இந்த சந்திச்சு உங்களுடைய வாழ்வாதாரம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.